இவன் குரு சிட்டிலேயே பெரிய தாதா பணத்துக்காக கட்ட பஞ்சாயத் பண்றது கிட்னாப் பண்றது கொலை பண்றது இதுதான் அவங்க தொழில் இவங்க சிட்டில இருக்கிற வில்லங்கமான இடங்களை ஆக்கிரமிப்பு பண்ணி கோடி கணக்குல பணம் சம்பாதிக்கிறாங்க இவங்களை எதிர்க்கறவங்கள போடு தரா போடு போடு இவங்க மேல எந்த கேஸ் போட்டாலும் கோர்ட்ல நிக்காது வாங்கடா வாடா இந்த என்டைர் நெட்வொர்க்கையும் ரிமோட் கண்ட்ரோல்ல வச்சிருக்கிறவன் அலிபாய் அவன் எப்பவுமே வெளிநாட்டுல தான் இருப்பான் அவன் அங்க நினைக்கிறது இங்க நடக்கும் சரி பாய் போங்கடா சமயத்துல நம்ம வயர்லெஸ் கூட அலிபாய்க்காக வேலை செய்யும் அவனோட ஆளுங்க தான் குரு கேங் அந்த நரசிம்ம டேய் கள்ள கட்டி கடல் தூக்கி போடுங்கடா ஹார்பர் ஏரியால தனியா ஒரு கேங் வச்சிருக்கான் சமீபத்துல ஸ்ட்ராங் ஆயிட்டான் அலிபாய் கேங்க்கும் இவங்களுக்கும் எப்பவுமே ஆகாது இவனோட ரைட் ஹேண்ட் தாஸ் நரசிம்ம சொல்றத இவன் அப்படியே செய்வான் அது மட்டும் இல்ல சார் இந்த ரெண்டு குரூப்புக்குமே பொலிட்டிக்கல் சப்போர்ட் இருக்கு திரு முகமது மைதீன் கான் சென்னை மாநகர போலீஸ் கமிஷனராக நியமிக்கப்பட்டுள்ளார் இவர் பொறுப்பேற்றவுடன் முதல் நடவடிக்கையாக கட்ட பஞ்சாயத்து கொலை கொள்ளை போன்ற வன்முறைகளில் ஈடுபட்ட போலீப்படையினரை ஒழிக்க தீவிர நடவடிக்கை எடுத்துள்ளார் இவர் பொறுப்பேற்ற 48 மணி நேரத்திற்குள் 300க்கும் மேற்பட்ட ரவுடிகள் கைது செய்யப்பட்டுள்ளனர் என்கவுண்டரில் இதுவரை 8 கிரிமினல்கள் சுட்டுக் கொல்லப்பட்டனர் புதிய போலீஸ் கமிஷனரின் இந்த தீவிர நடவடிக்கையால் பொதுமக்களும் தொழிலதிபர்களும் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர் ஒருத்தன் அடிக்கணும் யாரு லோகு கொரட்டூர் லோகுவா ஆமா அவன் ஏரியாலேயே போய் அடிக்கணும் பேமெண்ட் சொல்லிட்டியடா அடிக்க போறது யாரு அவன் அடிச்சா அடி விழாது இடி விழும்